அருமையான சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மனிதர்கள் மறக்கலாம் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார் இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு காரியம் உலக பிரகாரமான ஜனங்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார்கள் தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த தலையெழுத்து எங்க இருக்கிறது அப்படின்னு நான் சின்ன வயசுல சிலர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் உண்மையில அதை நம்புனேன் அப்ப சிலர் என்னை ஏமாற்றும் விதமாக உன்னுடைய நெற்றிக்கு உள்பகுதியில உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கும் அதை நீ உடைத்து பார்ப்பாயானால் உன்னை குறித்ததான காரியங்களை அதுல எழுதி வைத்திருக்கும் என்று சொல்லுவார்கள் அது உண்மையா இல்லை சும்மா எல்லாரும் காலப்போக்குல வந்த வார்த்தை என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கிறேன் சில சொல்லு அந்த தலையெழுத்து சரியில்லை அதனாலதான் அந்த கஷ்டப்படுறான் இப்படி இந்த உலகத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை அது தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த வார்த்தையை எப்போ பயன்படுத்துவாங்க கெட்ட காரியம் ஏதாவது நடந்தாதான் என் தலையெழுத்துக்கு நான் என்ன செய்ய அப்படிங்கிற வார்த்தை வரும் இந்த தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில மாற்ற விரும்புகிறார் ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலர் இந்த மாதிரி என்னுடைய தலையெழுத்து சரி கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அன்லக்கி நான் ஒரு துரதிர்ஷ்டவசமானவள் நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு தலையெழுத்தை பெற்று இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் சத்திய வேதத்தை அறிந்தவர்கள் இந்த தலையெழுத்தை நம்ப தேவையில்லை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சாபமான காரியம் தலையெழுத்தாய் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சாபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் மேல் கர்த்தர் வைக்கிற சித்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலே ஒரு உன்னதமான ஒரு மனிதனை குறித்து நாம் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவோம் அவருடைய பெயர் மோசஸ் மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் இந்த பூமியிலே பயங்கரமான காரியங்களை செய்து முடித்த ஒரு தேவ மனிதன் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போவீர்களானால் அவர்களுடைய முற்பிதா யார் என்று கேட்டால் ஆப்ரஹாம் மோசே என்று அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு தேசத்துக்கு பிதாவாக ஒரு மனிதன் வாழ்ந்து சுகித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மனிதனின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் இந்த மனிதன் கருவிலே உண்டாகும் பொழுதே வெளியே கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது இந்த மனிதன் கருவுல இருக்கிறார் வயிற்றுக்குள்ள இருக்கிறார் வெளியே ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் இதைத்தான் நான் அந்த தலையெழுத்துக்கு நிகரா சொல்றேன் இன்னும் கருவே உருவாகி வளரல இன்னும் அந்த கரு பிறக்கவே இல்லை ஆனால் இவருக்கு எழுதப்பட்ட நியதி என்னவென்றால் இவர் பிறக்கிற நாளில் கொல்லப்பட வேண்டும் அதுதான் அவருடைய தலையெழுத்தாய் இருந்தது நல்ல கவனிங்க தேவன் ஒரு மனிதனின் மேல் ஒரு சித்தம் வைப்பார் ஆனால் உங்களை தேவன் கரத்திலே நீங்கள் கொடுத்து குயவனே ஒரு களிமண்ணை போல என்னை உன்னுடைய கரத்திலே தருகிறேன் நீர் வனைந்து கொள்ளும் என்று கொடுப்பீர்களானால் ஆண்டவர் அழகாக உங்களை வணைய வல்லவராய் இருக்கிறார் ஆனா நமக்கு நிறைய நேரத்துல என்னன்னா நூற்றுக்கு நூறு அவர் வணைவதற்கு நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம விருப்பத்தின்படி நான் இப்படிதான் இருக்க விரும்புறேன் நான் இப்படிப்பட்ட பாத்திரமா தான் வாழ விரும்புறேன் அதனாலதான் இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் பாருங்க அந்த மனிதன் பிறந்த நாளில் சாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தோடு பிறந்தவர் தான் மோசை அவருக்கு பிறந்த நாளும் ஒண்ணுதான் இறந்த நாளும் ஒண்ணுதான் சொல்ல வேண்டிய ஒரு தலையிலத்தோடு பிறந்தவர் மோசை அந்த மோசையின் வாழ்க்கையில நடந்த மூன்று காரியங்களை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் அவர் பிறந்த நேரத்தில் தாய் தகப்பனை கத்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள் அநேகர் அந்த நைல் நதியிலே வீசப்பட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் மோசேக்கு அவனுடைய விசுவாசத்தில் அவனை ஒரு தாயும் தகப்பனும் இருந்தார்கள் கருமையான தெய்வ பிள்ளைகளே மோசைக்கு இப்ப நல்ல ஞானம் கிடையாது இப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு பெரிய ஆளாய் வரப்போகிறேன் ஒரு மூன்று மாதம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மோசே சொல்லவில்லை ஆனால் அவன் மூணு மாதம் பாதுகாப்பாய் ஒழித்து வளர்க்கப்படுவதற்கு தேவன் அங்கே இரண்டு பேருக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்திருந்தார் அருமையான தேவ பிள்ளைகளே திக்கற்ற நிலையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் இன்றோடு முடிந்தது எனக்காக யார் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசைக்கு எப்படி ஒரு அம்ராமையும் யோக கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை பாதுகாக்க நம்மளை மேன்மைப்படுத்த நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக கர்த்த திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இப்ப மூணு மாதங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார் மோசே அவர் அண்டைக்கு சாகனும் மூணு மாதம் தள்ளி வந்துட்டு மூணு மாதம் பாதுகாத்தாச்சு இனி அந்த பெற்றோரால் பாதுகாக்க முடியாது யோசித்து பாருங்க மூணு மாதம் முடிந்த பின்பு அவருக்கு ஒரு மரண நாள் வருகிறது சரி இதுக்கு மேல நம்மளால முடியாது அவர்கள் ஒரு நாணல் பெட்டியிலே மோசையை கிடத்தி அதை நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள் கவனிங்க கர்த்தர் தன்னுடைய அடுத்த திட்டத்தை அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் மூணாவது மாசத்துல முடிய வேண்டிய மோசைய அங்கே பார்வோனின் குமாரத்தை ஸ்நானம் பந்த பண்ண வந்த இடத்திலே அவள் கண்டுபிடித்து இது ஒரு அழகான குழந்தை நான் என் குழந்தையாய் வளர்க்க போகிறேன் நல்லா கவனிக்கணும் இந்த பார்வனுடைய குமாரத்துக்கு இது எபுரேய புள்ளைன்னு நல்லா தெரியும் இவர்கள் நல்ல கலராய் இருக்கிறவர்கள் எபிரேயர்கள் அந்த எகிப்தியர்கள் கருப்பு இனத்தவர்கள் பார்த்த மட்டிலே அவளுக்கு தெரியும் இது ஒரு இது ஒரு எபிரேய பிள்ளை பாருங்க கர்த்தர் அவளுடைய இருதயத்தை மாற்றி அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய வைக்கிறார் மூணாவது மாதத்திலே தலையெழுத்தின்படி கொல்லப்பட வேண்டிய மோசே நாற்பது வருடங்கள் பார்வனுடைய குமாரத்தினால் வளர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க ஒன்ன நினைக்கலாம் உலகம் உங்க மேல ஒன்ன எழுதலாம் ஆனால் எது நிறைவேறும் தெரியுமா ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் தேவன் நினைத்திருக்கிற காரியத்தை மிக நேர்த்தியாக மிக அழகாக நிறைவேற்றி முடிக்க தேவன் இருக்கிறார் இந்த இரவு நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நாற்பது வருஷங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் எந்த அரண்மனையிலிருந்து தலையெழுத்து எழுதப்பட்டதோ அந்த அரண்மனைக்குள்ளேயே இந்த மோசே வளர்ந்து கொண்டிருக்கிறார் யார் உங்கள் மேல் சில தலையெழுத்துக்களை எழுதினார்களோ அவர்களுக்கு நடுவிலேயே கர்த்தர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஊரார் உங்களை பார்த்து சபித்தார்களோ எந்த ஜனங்கள் உங்களை பார்த்து நீ விளங்காமல் போய்விடுவாய் என்று மோசமான வார்த்தைகளை சொன்னார்களோ அவர்கள் நடுவிலேயே மோசே வளர்ந்து கொண்டிருக்கிறார் இது தேவனால் மட்டுமே முடியும் இன்றைக்கு இதோடு முடிந்தது என் தலையெழுத்து சரியில்லை என்று உங்களை குறித்தே அற்பமாய் நினைத்துக்கொண்டு கொண்டு மன வேதனையோடு ஏன் இந்த பூமியில என் தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டது என்கிற ஒரு சிந்தனையோடு இந்த இடத்துல இருப்பீர்கள் ஆனால் என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாற்பது வருடங்கள்ங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல நாற்பது வருடம் அவன் ஆதரிக்கப்படுவதற்கு ஒரு உயர்ந்த இடத்துல உள்ள ஒரு பெண்மணியை கர்த்தர் ஆல்ரெடி மாற்றி வைத்திருந்தார் ஹால இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கலாம் இதோட முடிஞ்சது அவ்வளவுதான் மூணு மாசம் எப்படியோ வந்தோம் நல்ல நேரம் முடிஞ்சது கல்யாண வீடுகள சொல்லுவாங்க பாத்தீங்களா நல்ல நேரம் முடியறதுக்குல தாலியை கேட்டுங்க நல்ல நேரம் முடியறதுக்குல தாலியை கேட்டுங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நல்ல நேரத்தை நியமிக்கிறது நாம இல்ல மனிதர்கள் அல்ல நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கு நல்ல நேரத்தை நியமிக்கிறார் உங்க நல்ல நேரம் முடிஞ்சு போகல உங்க நல்ல நேரம் இல்லாம போகல எப்ப மோசைக்கு நல்ல நேரம் இல்லைன்னு சொல்லி நதியில விட்டாங்களோ அப்போ ஆண்டவர் மூணு மாதத்தை நாற்பது வருஷமா எக்ஸ்டென்ட் பண்ணார் பாருங்க தேவனுடைய கரத்துல நாம் இருக்கும்போது நம்முடைய தேவைகளை பரலோகம் அழகாய் கவனிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை மட்டும் இப்பொழுது வரட்டும் ஆமே ஹால லூயா நான் தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறேன் என் தேவைகளை கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார் எதிரியை கொண்டு பாதுகாத்தாருங்க எந்த ஒரு ராஜா இந்த ஜனங்களை வெறுத்து கொள்ளுகிற அளவிற்கு வந்தானோ அவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவன் டெய்லி பார்க்கலாம் இவன் கொல்லப்படுவதற்கு சட்டம் போட்டவனே அவன்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்களை கொல்லுவதற்கு உங்களை தாழ்வான நிலைக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலைக்கு திட்டம் போட்டவர்கள் முன்பதாகவே கர்த்தர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் க்ளோரி டு காட் எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டமிட்ட ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் கரத்துல அதிகாரம் இருக்கட்டும் ஆளுகை இருக்கட்டும் தேசங்களிலே அவர்கள் உயர்ந்தவர்களா இருக்கட்டும் நல்ல கவனிங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கினார் தேவன் யோசித்து பாருங்க சட்டம் போட்டவை முன்னாடியே வீட்டுக்குள்ள புள்ளையா ஒருத்தன் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் இதை அந்த கண்கள் காணவில்லை காரணம் தேவன் தலையெழுத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கின தேவனாய் இருக்கிறார் இந்த வார்த்தை அநேகருக்கு சொந்தமாய் வந்து கொண்டிருக்கிறது எந்த நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டமிட்டார்களோ கணக்கு போட்டார்களோ சட்டம் ஏற்றினார்களோ அவர்கள் நடுவிலேயே கர்த்தர் உங்களை பூத்து குலுங்க வைக்க போகிறார் குளோரி டு God. நாற்பது வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல சகல கலைகளிலேயும் ராஜா வீட்டிலே மோசை வளர்ந்து வந்தான் மூன்றாவதாக நாற்பது வருஷம் கடந்து விட்டது பாருங்க மூணு மாசம் கழிஞ்சது நாற்பது வருஷம் கழிஞ்சாச்சு இப்போ அவனுக்கு ஒரு மரண தண்டனை வருது எகிப்தின கொண்டுட்டான் கண்ட இடத்துல அவனை கொல்லுங்கன்னு ராஜா தேடுறாரு இதோட முடிஞ்சுதா இதோட தலையெழுத்தின்படி மோசை முடிந்தானா இல்லை பயந்துதான் ஓடனா தேசத்தை விட்டு உயிர் பயந்து ஓடுறான் ஆனால் போன இடத்துல மீதியான் தேசத்துல கர்த்தர் அவனுக்காக அழகான ஒரு மாமனார் மாமியாரை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுதான் ஓடனான் சாப்டர் க்ளோஸ் கர்த்தர் இன்னும் அவனுடைய வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்றார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே அங்கே ஒரு மாமனார் மாமியார ஏழு பெண் குழந்தைகளை கொடுத்து உருவாக்கி வச்சிருக்கிறார் மோசைக்கு நாற்பது வயசு கடந்த உடனே என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் கல்யாணத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு வயதாக கொண்டிருக்கிறதே எப்படி நான் செய்வேன் பாருங்க மோசைக்கு அவங்க அப்பா அம்மா கவலைப்படல மோசைக்கு அவனை வளர்த்த வளர்ப்பு தாய் கவலைப்படல இந்த உலகத்துல மோசைக்கு யாருமே கவலைப்படல ஆனால் வானத்துல இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் அவனுக்காக கவலைப்பட்டார் எனவேதான் மீதியான மீதியான் தேசத்துல கொண்டு போய் மோசையை சேர்த்த பொழுது ஒரு அழகான வீட்டிலே மோசையை சேர்த்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது வருடங்கள் அந்த மீதியான் தேசத்திலே அவன் வசித்து வந்தான் அங்கே அவனுக்கு திருமணம் நடந்தது அவனுக்கு அங்கே பிள்ளைகள் பிறந்தது பாருங்க கர்த்தர் நடத்துனா அதுல ஒரு நேர்த்தி இருக்கிறது எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க கொஞ்சம் படிச்சுட்டா பிறகு நான் நடத்திக்கிடுவேன் என் குடும்பத்தை கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா பிறகு நான் பாத்துக்குறேன் என்னால எனக்கு தெரியாததா நான் படிக்காததா எனக்கு தெரியாததா லூயா நல்ல கவனிங்க சில குடும்பங்கள்ல பாருங்க ரொம்ப கஷ்டத்துல வந்திருப்பாங்க கல்வி அறிவு இருக்காது பெரிய வேலை இருக்காது கொஞ்சம் தான் சம்பளம் இருக்கும் அந்த திருச்சபைக்கு வருகிறதுல ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறதுல சபை ஊழியங்கள்ல பங்கு பெறுறதுல அவ்வளவு அழகா இருப்பாங்க எதை எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் செய்வாங்க ஆனா இந்த பிள்ளைகள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து கத்தர் என்ன செய்வார் இந்த அடுத்த சந்ததிய பயங்கரமான உயர்த்து கொண்டு வந்துருவார் பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் வெளிநாடு உள்நாட்டுல அதிகாரிகள் இப்போ அந்த வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க அங்க பிறகு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் மாறிடு அதுக்கு பிறகு எப்பா கடவுள ஒரு நாள் தேடினாங்க அம்மா அப்பா அது இருக்கட்டும் இப்ப நம்ம படிச்சிருக்கோம் நம்ம கையில பணம் இருக்கு கார் இருக்கு அந்தஸ்து இருக்கு நம்ம திட்டமிடுவோம் இனிமே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவரை புறந்தள்ளி இருக்கிறார்கள் ஒரு இடத்துல சாமுவேல் அழுகிறார் சவுல் என்னை தள்ளிவிட்டானே என்று ஆண்டவர் சொன்னார் சாமுவேலே சவுல் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளிவிட்டான் இன்னைக்கு நிறைய வீட்டுல கொஞ்சம் பணம் வந்துட்டு கொஞ்சம் பதவி வந்துட்டு கொஞ்சம் ஜனங்கள் மத்தியில பகட்டா வாழ்றதுக்கான பொருளாதாரம் வந்துட்டு இப்ப அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் பாருங்க மோசைக்கு திட்டமிடுவதற்கு யாருமே கிடையாது அவன் ஒரு அனாதையாய் ஓடி போகிறான் கர்த்தர் அவனுக்காக அங்கே அருமையான ஒரு மனமகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் இந்த நேரத்துல நம்புங்க கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல நல்ல திருமண வரன்களை உண்டாக்கி தருவார் எத்தனை பேர் நம்புறீங்க ஹலோ லூயா சுயத்துல ஓடாதீங்க எனக்கு திறமை இருக்கு என் பையன் நல்லா படிச்சிருக்கான் அதனால பொண்ணா கிடைக்காம போயிரும் இந்த திறமெல்லாம் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் பொண்ணு கிடைக்காம போற குடும்பங்கள்லாம் இருக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நாற்பது வருடங்கள் மீதியான் தேசத்துல அருமையான ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை கத்தர் மோசைக்கு கொடுத்தார் அதற்கு பின்பும் அடுத்த நாற்பது வருஷங்கள் தேவன் நேரடியாக தேவன் மோசையோடு பேசினார் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் தான் மட்டும் ஆசிர்வதிக்கப்படவில்லை இருபது லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மோசை மாறினார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தேவன் உங்கள் தலையிலத்தை மாற்ற வல்லவர் முத நாளில் சாக வேண்டியவன் மோசே நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்து மறித்தான் என்று வேதம் சொல்லுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் இதை செய்ய வல்லமையுள்ள இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் எந்த சூழல் வந்தாலும் ஆவியானவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் நூற்றி இருபது வருடம் பலன் குறையவும் இல்லை கண்கள் இருளடையவும் இல்லை இருபது லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மோசை மாறினது போல உங்களையும் உங்கள் சந்ததியும் கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்